ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேட்ராப். நான் உங்கள் மார்ட்டின். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ தெரியுதா, மேலூர் சர்ச். இந்த மேலூர் சர்ச் எதுக்காக நான் வந்திருக்கேன், இது இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய பேர் வந்து பால்குடம் எடுப்பாங்க. சர்ச்சுன்னு பார்க்கும்போது பால்குடம்லாம் வந்து கிடையாது, ஏன்னா இந்துஸ் மோஸ்ட்லி வந்து பால்குடம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து பழமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் சர்ச்சில் ஒரு கிறிஸ்டின்ஸ் வந்து பால்குடம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் வச்சுக்கலாம். எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து பழகிருக்கேன், இது எங்களோட ஊர் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகிருக்கேன், அது பெருசாக தெரியல. மற்ற சர்ச்லாம் கம்பேர் பண்ணும்போது அது பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட விசாரித்து அதோட இன்புட் அண்ட் அவுட்புட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே ஏன் பால் குடம் எடுக்கிறாங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை பங்கு அசோக் நகரில் வசித்து வருகிறோம். என்னுடைய பேர் வந்து ஆரோக்கிய அருண்குமார், மனைவி பேர் வந்து செபஸ்டினால். நாங்கள் வந்து எங்களுக்கு 9/12/2013 வந்து திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்று ஒரு 6 வருடங்கள் நாங்கள் வந்து எல்லா மருத்துவமனை எல்லாரும் போய் பார்த்தோம், குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அதுக்கப்புறமாக இங்கே ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இங்கே சொன்னாங்க, இந்த மாதிரி பால் கூடம் எடுப்பாங்க, நம்ம நேர்த்தி கடன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே நடந்த ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி இங்கே வந்தோம். வந்து ஒரு 2 வருடம் அந்த மாதிரி பால் கூடம் எடுத்தோம். 3வது வருடம் பால் கூடம் எடுக்கும்போது வந்து மாதா வந்து எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ முதல் பையன் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வருஷம் எடுக்கலாங்கும்போது அடுத்து 2வது குழந்தைக்கு அவங்க வந்து கருவுட்டு இருந்ததுனால அடுத்த வருஷம் எடுக்க முடியல. இப்போ 5வது வருஷம் வந்து 3வது வருஷம் நேர்த்தி கடனை நாங்கள் வந்து நிறைவேற்றிருக்கிறோம். நிறைவேற்றிட்டு இந்த மாதாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை மாதிரி எல்லோரும் வந்து குழந்தைய பாக்கியம் இல்லாதவங்க நம்ம வந்து பயன்பெறணும்னு கேட்டுக்கொள்கிறோம். வருஷம் இருக்கு, எல்லா ஊர்ல இருந்து வந்துடுறாங்க கிறிஸ்துமஸ்க்கு இங்க வந்து பண்ணணும். எல்லாரும் தெரிய தெரிய தெரியதே ஆண்டவர் பெருக்கிறாப்ல. சூப்பர். எதுக்காக பால் அந்த நாளையில இருந்து காரால இருந்தது. அவர் வந்து பால் கூடம் எடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து கனவுல வந்து தண்டி கனவுல தண்டன உடனே அதே பழக்கமா ஆயிடுச்சு. அது உங்களோட நம்பிக்கையும் நிறைவேறுது. நிறைவேறுது. விசேஷமா இருக்கு. ஏன்னா நம்ம இதுல வந்து இந்துக்களும் வராங்க, குழந்தை இல்லாதவங்க எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வராங்க. வந்து ஒரு பிள்ளைக்கு 3-4 வருஷம் பிள்ளை இல்ல. வீட்டுல மாமியா மாமனாரு எல்லாரும் வரடு வரடினே பேசினாங்க. அந்த அங்க நக்கராப்பட்டி அந்த ஊருக்கு நான் பட்டி கொண்டுகிட்டு போனேன். அத்தச்சி இந்த மாதிரி சொல்லி என்னைய பேசுறாங்க, அடிக்கிறாங்க. ஒரே உறுதியா மாதாவுக்கு ஆரோக்கிய மாதா இதோட எனக்கு நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே உறுதியா இரு, ஆண்டவர் கொடுப்பாரு. அதே இதா இருந்து 1 வருஷம் ஆம்பளை பிள்ளை 2 பிள்ளை இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்கு. சாட்சி நிறைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி. ஓகே மக்களே, கேட்டிருப்பீங்க, எனக்கும் வந்து இதில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, அட கடவுள் இருந்து இருக்காருன்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மேலூருக்கு வந்து நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் வாங்க, மீட் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து ஒரு கிறிஸ்தீனாக மாறணுன்றதுக்காக சொல்லலை, உங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுங்க பழிக்கும்னு சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். டாடா, பை, டேக் கேர். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் மார்ட்டின் பேட்ராப்ல. பாய். Yeah, wow.